गुड मॉर्निंग टू ऑल लास्ट क्लास कंटिन्यूवा नम्बर क्लास पाकल हेडिंग वो मेंडल्स ला मेंडल्स ला अब विधि पी पाकपर पासे एंड हिज एक्सपेरिमेंट्स ऑफ मोनो हाइब्रिड अंड डाई हाइब्रिड मोनो हाइब्रिडना पाती पणु कलप डाई हाइब्रिड क्रॉस अब इनपु कलप இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் இவருடைய லா இருக்குன்றாங்க. மெண்டல் ப்ரொப்போஸ்டு த்ரீ இம்பார்ட்டன்ட் லாஸ் இவர் வந்து இங்கே வந்து மூணு லா சொல்லியிருக்காரு. இட்ஸ் கால்டு லா ஆஃப் ஹெரிடிட்டி. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஹெரிடிட்டி சொல்லுவாங்க. இது டூ மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ மெண்டல்ஸ் லா வந்து அந்த அவர் எதை ஃபேஸ் பண்ணி அந்த லா உருவாக்குறாருன்னா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது மண்ணுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மோனோ ஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ் அதை ஃபேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட் லா என்ன கூடாதுன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படி லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படி சொல்லியாச்சுன்னா பாருங்க அதுக்கு பேர் வந்து ஓங்கு தன்மையின் விதின்னு பேர். லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்னது ஓங்கு தன்மையின் விதி. என்ன சொல்லுவாங்க பாருங்க வென் டூ ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹோமோசைகஸ்னா ஒரே மாதிரி அதாவது அதிகமான அதாவது ஒன்று அல்லது அதுக்கு அதிகமான வேறுபட்ட பண்புகளை உடைய கொண்ட ஹோமோசைகஸ் தனி உயிரிகள் கலப்பு செய்யப்பட்டால் இதில் என்ன புரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வென் டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஒன் ஆர் மோர் செட் ஆஃப் கான்டஸ்டிங் கேரக்டராக கிளாஸ் இந்த கேரக்டர் தேட் அஃபியர் எஃப்ஒன் ஹைபிரிட் டாமினன்ட் அண்டு தோஸ் டு நாட் அஃபியர் எஃப்ஒன் ரிசீவ் கேரக்டர். அதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு இனமும் காணப்படாது ஒடுங்கு பண்பு இனமும் அழைக்கப்படும். அதாவது எந்த பண்பு காணப்படுதோ அது ஓங்கு பண்பு எது காணப்படாது. இதில் என்ன சொல்ல வராங்க திரும்ப சொல்கிறேன் நல்ல கவிங்க லா ஆஃப் டாமினன்ஸ்னா ரெண்டு உயிரினம் இருக்காது ரெண்டு உயிரினம் அந்த ரெண்டு உயிரினமும் வந்து ஹோமோசைக்ஸ்னா ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு உயிரினம் ரெண்டு பிளான்ஸ் இருக்கு ரெண்டு பிளான்ஸ் இருக்கலாம் ரெண்டு பிளான் எடுக்கிறாரு அந்த ரெண்டு பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பிளானோடைய கேரக்டர் வந்து வெவ்வேறு. ஆமாம் ரெண்டு பிளானோடைய கேரக்டர் வேறு வேறு. அந்த வேறு வேறு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோடைய கேரக்டர் வந்து ஒன்று எடுக்கிறாங்க இன்னொரு ஒன்று எடுக்கலாம் இல்லை மூணு எடுக்கலாம். அப்போ ரெண்டு பிளானும் ஒரே ஸ்பீசிஸ் தான் ஒரே இனம் தான். ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டரை கிராஸ் பண்ணும்பொழுது அப்படி டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள அந்த பிளான்ஸை ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணும்பொழுது அதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் ரெண்டு பிளான்டுடைய மேல் அண்ட் ஃபீமேலாக சேர்ந்து அது ரெண்டு பிளான்டும் வெவ்வேறு பண்புகளுடைய அந்த பிளானை இணைக்கும் பொழுது அது எஃப்ஒன்ல ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஃபஸ்ட் அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய குழந்தை வந்து அதை வந்து குழந்தை சொல்லலாம் அல்லது அதனுடைய ஆஃப் ஸ்பிரிங் சொல்லலாம் அந்த பிளான்ஸ் வந்து எஃப்ஒன்ல வந்து எந்த கேரக்டர் டாமினன்ட் கேரக்டர் எந்த கேரக்டர் வெளிப்படுதோ அதை டாமினன்ட் சொல்லுவாங்க. எது வெளிப்படலையும் அது ரிசஸ்டிவ் அதாவது ரிசஸ்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட்னா ஆதிக்க செலுத்தக்கூடியது அல்லது ஓங்கு பண்ணக்கூடியது ரிசஸ்டிவ்னா ஒடுங்கி போகிறது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ஒரு ஃபஸ்ட் லா. இந்த ஃபஸ்ட் லா திரும்ப என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ஸ் இருக்கிறாங்க ரெண்டுமே சேம் ஸ்பீஸ் தான் ஆனால் ரெண்டு பிளானுடைய கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருக்குது ரெண்டையும் இணைக்கும் பொழுது அங்கே உருவாக்கக்கூடிய நியூ பிளான் வந்து நியூ பிளானில் எந்த கேரக்டரை வந்து அப்பப்போ வெளிப்படுதோ அதை எக்ஸ்பிரஷன்கள் வெளிப்படுதோ அவை தான் டாமினன்ட் எவை வெளிப்படல அவை ரிசஸ்டிவ் அப்படி சொல்லிக்கிற ஒரு லா. இன்னொரு லா வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் செக்ரிகேஷனா தனித்து பிரிதல் விதியின் பேர். லா ஃப்யூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ் ஃப்யூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ்னா அதாவது கேமிட்களின் கலப்பற்ற தன்மை கலப்பற்ற தன்மை பாருங்க வென் எ ஃபேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதில் காணப்படக்கூடிய சில காரணிகள் சொல்லலாம். ஆர் ஜீன் அலிலோ மார்ப்ஸ் டுகெதர் இன் ஏ ஹெட்ரோசைக்கோட் ஆர் ஹைபிரிட் அதாவது வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் நல்லா சொல்லுங்க வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் அப்படி இருக்கலாம் அல்லது ஜீன்களாக இருக்கலாம் அல்லது அல்லீல்கள் சொல்லுவாங்கள்ல அதாக இருக்கலாம் இவை இணைந்து கொண்டு வரப்படும் போது அந்த அலில் இரு அங்கங்களும் கலப்படையாமல் ஒன்றாக இருந்து கேமிட்டுகள் உருவாக்கத்திற்கும்போது தனித்து பிரிந்தால் பிரிந்து ஒரே ஒரு அங்கம் மட்டும் கேமிட்டுக்குள் செல்கிறது இந்த கேமிட்டுகளின் தூய தன்மை அல்லது கலப்பற்ற தன்மை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன் நல்லா குறைச்சிக்கோங்க.
அவங்க ஒரு பிளான்ல இருந்து ரெண்டு ஜோடி ஒரு அதாவது ஒரு ஜோடியா ஒரு கார் அதாவது ஒரு ஃபேரா பாரஸ்ட் ஃபேக்டரி எடுக்கிறாங்க அல்லது ஒரு ஜீன் எடுக்கிறாங்க அதாவது ஒரு பிளான்ல இருந்து ஒரு ஒரு ஃபேரா பாரஸ்ட் கேரக்டர் எடுக்கிறாங்க அல்லது அது இல்லைன்னா ஜீன் எடுக்கிறாங்க அல்லைன்னா அல்ல பார்ட் எடுக்கிறாங்க இவை வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு சைக்கிள் அதாவது ஹெட்ரோ சைக்கிள் ஆர் ஹைபிரிட் ஆகுது அப்போ இந்த டூ மெம்பர்ஸ் ஆஃப் அல்ஃபா ரிமைன் டுகெதர் வித்தவுட் மிக்சிங் அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டருமே எடுக்கக்கூடிய ரெண்டு கேரக்டராக இருக்கலாம் அல்லது ஜீனாக இருக்கலாம் அல்ல அல்லவம் அது வந்து எடுக்கப்படும் பொழுது ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் வந்து அதில் ஒன்று மட்டும் அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பிரியாம அதாவது அதில் ஒன்று மட்டும் கேமிட்டுக்குள் செல்லும் அது ஒன்று மட்டும் தான் கேமிட்டி ஃபார்ம் ஆகும் வென் த கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம் ஒன்று மட்டும் தான் கேமிட்டு ரெண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும் டூ பாருங்கள் அந்த டூ செப்பரேட் அவுட் அது இரு கண்கள் தூய தன்மை அங்கே வெளிப்படுது அப்போ ஒன்று மட்டும் கேமிட் செல்லுது இன்னும் ஒன்று கேமிட் செல்லுது ரெண்டுமே பிரியுது ஸோ தேட் ஒன்லி ஒன் என்டர் ஈச் கேமிட் அப்போ என்னென்னா தனித்து பிரிந்து செல்லுது தனித்து பிரிந்து ஒன்று செல்லுது இப்படி பிரிந்து சென்று ஒன்று உருவாச்சுன்னா அதில் வந்து அதனுடைய தனித்தன்மை வெளிப்படும் அதாவது ஃபியூர் தன்மை வெளிப்படும் சொல்கிறாங்க ஓகே அதுதான் சொல்கிறாங்க அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அசார்ட்மெண்ட் அதாவது சார்பின்றி ஒதுங்குதல் விதி சார்பின்றி ஒதுங்குதல் விதி ஒரே சமயத்தில் பாருங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டு ஆர் மோர் பேர் ஆஃப் கேரக்டர் சைமல்டேனியஸ்லி ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட அல்லது வேறுபட்ட ஜோடி பண்புகள் வேறுபட்ட பண்புகள் பாரம்பரியமாக சரிங்களா பாரம்பரியம் அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள் ஃபேக்டர்ஸ் பாருங்கள் ஆர் ஜீன் ஆர் ஒன் ஃபேர் அசார்ட் அவுட் இண்டிபெண்டன்ட்லி ஃபேர் ஆக ஒன்று மற்றொன்றோட மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகிறது ரெண்டு பேர் எடுக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ஒன்றொன்று இணையாமல் ஒன்று கொண்டு விலகி செல்லுது ஒன்று ஒன்று விலகி செல்லுது அதுதான் இப்போ ஒரு ஜீன் எடுத்தாலும் சரி ஒரு ஜீனில் வந்து டூ அலீல்ஸ் இருக்கும் அது ஒன்று ஒன்று சேரம் விலகி செல்லுது அதுக்கு பேர் தான் அது லா இண்டிபெண்டன்ஸ் லா இண்டிபெண்டன்ஸ் லான்ஸ் அப்படி அடுத்த கட்டிங் பாருங்கள் குரோமோசோம்ஸ் இப்போ குரோமோசோம்ஸ் குரோமோசோம்ஸ் ஆண்டு டி இல்லை குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ அண்டு ஜீன் இதை பற்றி பார்க்க போகிறோம் குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ அண்ட் ஜீன் பாருங்கள் த ஹியூமன் பாடி இஸ் மேடப் ஆஃப் மில்லியன் ஆஃப் செல்ஸ் மில்லியன் ஆஃப் செல்ஸ்